அரியலூர் அருகே கள்ளக்காதல் சந்தேகம், பாட்டியை பேத்தி வாயில் மண்ணை போட்டு கொலை செய்த கொடூரம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கோட்டைக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா மனைவி சந்தியா. இவர்களுக்கு மோனிஷ் என்ற 2 வயது மகனும், கிருத்திகா என்ற 1 வயது மகளும், 3 மாதமான மகளும் உள்ளனர். இந்நிலையில் மனைவி கர்ப்பிணியாக இருந்தபோது ராஜா வெளிநாட்டிற்கு ஏசி மெக்கானிக் வேலைக்கு சென்றுள்ளார். அதன் பிறகுதான் கிருத்திகா பிறந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தின மாலை இந்த குழந்தையை அவரது வீட்டின் வெளியே மகன் மோனிஷுடன் விளையாட விட்டுவிட்டு அருகில் உள்ள பால் பண்ணையில் பால் ஊற்ற சென்றுள்ளார். பின்னர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கிருத்திகா சுயநினைவில்லாமல் வாயில் மண்ணுடன் கிடந்துள்ளார். பின்னர் குழந்தையை கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் ராஜா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த போது மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த தளவாய் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சந்தியா கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து குழந்தை இறந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். சந்தியா தனக்கு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து இந்த குழந்தை என் மகனுக்கு பிறந்ததில்லை, உனது கள்ளக்காதலனுக்கு பிறந்தது என்று மாமியார் தன்னிடம் சண்டையிட்டதாகவும் தனது மாமியார் விருத்தம்பாள் மீது சந்தேகம் இருப்பதாகவும் போலீசில் புகார் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் குவாகம் இன்ஸ்பெக்டர் சித்ரா மற்றும் தளவாய் போலீசார் விருத்தம்பாளை பிடித்து துருவி துருவி விசாரணை நடத்தினர். நீண்ட நேர விசாரணைக்கு பின்னர் நான் தான் குழந்தையின் வாயில் மண்ணை அள்ளி போட்டேன் என்று ஒப்புக்கொண்டார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் சம்பவத்தன்று தனது மகனுக்கு பிறந்த பேரன் மீது பேத்தி மண்ணை அள்ளி போட்டு விளையாடினாள், இதனால் ஆத்திரமடைந்த நான் பேத்தி வாயில் மண்ணை அள்ளி போட்டேன் என்று கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தளவாய் போலீசார் விருத்தம்பாளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் சந்தேகத்தில் பாட்டியே பச்சிளம் குழந்தையின் வாயில் மண்ணை போட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.